ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். வெல்கம் டு மை சேனல் பிறந்த வீடு விசஸ் புகுந்த வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் சாதம், அதுக்கு தேங்காய் பால் வச்சு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். சூப்பர் காம்பினேஷனுங்க. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ரெண்டு ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் தனியா, ரெண்டு லவங்கம் சேர்த்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் வந்து நம்ம சிக்கன் கிரேவிக்கு யூஸ் பண்ண. இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறினாதே ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வாங்க தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் அந்த பக்கத்தில் காமிச்சிருக்க ஸ்பைசஸ்லாம் அதில் போட்டு நல்லா பொரிய விடுங்க. அந்த சின்ன வீடியோ கட் ஆகிடுச்சு, அதனால் நான் ஸ்பைசஸ்லாம் உங்களுக்கு பக்கத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரியவும் 5-6 பச்சை மிளகாய் சேர்த்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா எண்ணெயில் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கணும். இது தேங்காய் சாதம், இந்த தேங்காய் பால் சேர்த்து செய்கிற சிக்கனுக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவு புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா இலையும் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா அந்த ஆயிலில் வதக்கும் போது தான் நம்மளுக்கு சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 4 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது நம்ம எந்த கிளாஸில் ரைஸ் அளக்குறோமோ அதே கிளாஸில் அளந்துக்கோங்க. 3 கப் தண்ணி, 4 கப்பு தேங்காய் பால் சேர்த்து இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கவும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க ரைஸை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். நல்லா ரைஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்கவும் இதை மூடி போட்டுக்கலாம். நான் குக்கர் விசில் போடலை. விசில் போடுறதுன்னா 1 கிளாஸ் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம். நான் குக்கர் விசில் போடாததுனால 7 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். நீ அந்த மாதிரி மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக குக் ஆயிரும். நான் சொன்ன தண்ணி அளவு, குக்கர் விசில் போடாததுக்கு தான் அந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக ரைஸு ரெடி ஆயிரும். இப்போ இது மேலே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கும்போது ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இது மேலே நம்ம நெய்யை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடி வச்சோம்னா அந்த ரைஸ் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நெய்யெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் கொத்தமல்லி தூவி 1-10 நிமிஷம் அப்படி மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையோட வாசம் வந்து சிக்கனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக வெங்காயம் வதங்கின பிறகு இதில் 3/4 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிட்டு இதை 1-10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்து சிக்கன் நல்லா குக் ஆகும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வெளியே வந்து பாதி அளவு குக் ஆகும்போது 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம 2 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த தேங்காய் சாதத்துக்கும் இந்த கிரேவிக்கும் 1 தேங்காயை தேங்காய் பால் செஞ்சுருக்கேன். 1 தேங்காய்னா கொஞ்சம் நல்ல பெரிய தேங்காய், 1 தேங்காய் தேவை இருக்கும் இதுக்கு. நல்லா கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் சேர்த்து 1/4 மணி நேரம் மூடி வச்சுக்கோங்க. மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு சிக்கனை குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆயிடும். இது லாஸ்ட்டாக நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1-10 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவி மாதிரி வேண்டியது இல்லைன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 10 மினிட்ஸில் சூப்பரான தேங்காய் பால் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான
காம்பினேஷனுங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.